Juan. நேயர்களே, எங்களின் ஆச்சி கிச்சன் சேனலுக்கு ஆதரவு தந்தமைக்கு மிக்க நன்றி. அதேபோல் எங்களின் புதிய சேனலான வேர்ல்டு ஹண்டர்ஸ் சேனலுக்கு இதேபோல் தங்களின் ஆதரவை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேர்ல்டு ஹண்டர்ஸ் சேனலின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம். நீங்கள் அதை கிளிக் செய்து வீடியோவை கண்டு கழியுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆச்சி கிச்சன் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சு ரைஸை வந்து வடித்து வச்சுக்கலாம். சிக்கனை தனியாக பொறிச்சு எடுத்துக்கணும். முட்டை 10 முட்டை வச்சுருக்கோம், அதையும் பொறிச்சு எடுத்துக்கணும். பொறிச்சு எடுத்துட்டு பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சு நம்ம ரைஸ் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். வாங்க, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ரைஸை வந்து வடிச்சுக்கலாம். வடிச்சுட்டு சிக்கனை வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு பெசரி பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உலை வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து உலை வைக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். தண்ணி வச்சுக்கிறேன் உலை வைக்கிறதுக்கு. 3 கிலோ அரிசி வடிக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறேன். மூடி வச்சு எரிய விடலாம். எதுவும் தண்ணி வந்து உலை கொதிக்கும். கறியை வந்து இப்போ நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். உலை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. ரைஸுக்கு ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் வரையாக தான் இருக்கணும். அதனால நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வடிச்சுக்கிறேன். Thank you.
இப்போ வந்து நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு பசரிக்கலாம். பூண்டு அரைச்ச விழுது, இஞ்சி பேஸ்ட், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போடுறேன். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது, தனி மிளகாய்த்தூள் போடுறேன். மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பெசரியாச்சு. இப்போ வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து மசாலாலாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இது வந்து ஊறுற வரைக்கும் அதுக்குள்ளே நான் முட்டையை பொரிச்சு வச்சுக்கிறேன். முட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து லைட்டாக போட்டால் போதும். நான் இப்போ கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் போதும், முட்டை பொரிக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. முட்டைக்கு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். பெப்பர் தூள் கொஞ்சோண்டு வைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு சிக்கன் பீஸ். இன்னும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் முட்டை எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம ரைஸ் பண்றதுக்கு பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வந்து காய்கறி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். குடமிளகாய் போட்டால் நல்லா இருக்கும். குடமிளகாய் கிடைக்கல, அதனால நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பீன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய எண்ணெய் வச்சுன கேரட் போட்டுக்கிறேன். நைஸாக சீவி வச்ச முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். ரைஸ் கொஞ்சம் முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம், அதனால நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். பீன்ஸ் கேரட் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நறுக்கு நறுக்குன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அரை வேக்காடாக வதக்கிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டை சிக்கன் ரைஸ் எல்லாத்தையுமே போட்டு கண்டிக்கலாம். பொரிச்சு வச்ச முட்டையை போட்டுக்கிறேன். பொரிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் ரைஸை போட்டுக்கிறேன். ரைஸ் எடுத்து போட்டுக்கிறேன். அதில் சாப்பாடு வந்து இப்படி கொஞ்சம் பொல பொலன்னு வடிச்சு வச்சுக்கணும். ரொம்ப அழிய விட்டிங்கன்னா ரைஸுக்கு நல்லா இருக்காது. தெரியல. Thank you.
இப்போ வந்து நான் சோயா சாஸ் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பெப்பர் பொடி கொஞ்சம் துவைக்கிறேன். காரத்துக்காக பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சாஸ் சோயா சாஸ் ஊத்துறேன். சில்லி சாஸ் சிக்கனுக்கு முட்டைக்கு எல்லாமே தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டிருக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். Thank you.
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. நல்ல ரைஸ்லாம் நல்லா உடையாம கொஞ்சம் வரையாவே வடிச்சதுனால நல்லா பளபளன்னு நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.